हाय हलो वनकम वेलकम बैक टू अवर चैनल इदु उंगल मेल सिरगु नम्म किट्ट एल्लारुमे केट्टुपांग नी वाल्क्कैल एन्नडा साधिक्क पोर अप्पडिनु आना नम्म अदुक्कु एनक्कु वयसायिरुच्चु एनक्कु कल्याणम आयिरुच्चु ना ओरु पोन्नु एनक्कु उडम्बुल एक्कच्चक्कमा नोय इरुक्कु अप्पडि इप्पडिनु आयिरत्तेट्टु रीसन सोल्लिरुप्पोम आना निजमावे साधिक्किरदुक्कु इदेल्लाम ओरु तडैया அப்படி தடைகள் எல்லாம் சாதனை ஆக்கணும்ங்களை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஜெயிப்பீங்கன்னு நம்புறீங்களா எங்க எவன் ஜெயிக்கானோ இல்லையோ நான் ஜெயிச்சு காட்டுறேன் இது கரையே இல்ல காட்டாரே போடு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குறது ஏ விஜய் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் ஒரு சாதாரண வறுமை குடும்பத்துல அஞ்சாவது பையனா பிறந்தவங்க தான் இவங்க பள்ளி பருவத்துல வீடு வீடா போய் செய்தித்தாள் விநியோகம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கே போயிருந்திருக்காங்க சாதிக்கிறதுக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை அப்படின்னு நிரூபிச்சும் காட்டியிருந்திருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேப்சியோட ஓனர் தான் இதுல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு கலோனஸ் சாண்டர்ஸ் ஆயிரம் தோல்விகளை சந்தித்த மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு 1890 பிறந்திருக்காரு 10 வயசுல பண்ண வேலையிலே சேர்ந்திருக்கிறாரு 1947 தொடர் தோல்வியால அவங்களோட முதல் மனைவி அவங்களை விட்டுட்டும் போயிருந்திருக்காங்க 62 வயசுல தான் 1952 கேஎஃப்சி அப்படிங்கிற ஒன்னவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு 1974 74 வயசுல 600 கிளைகளுடன் கூடிய ஒரு பெரிய தொழிலதிபராயிருக்காரு சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு நிரூபிச்சும் காட்டியிருக்கிறாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு எழுதினவங்க தான் ஜே கே ரவுலிங் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோட அவங்களோட கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க ஆதரவா இருந்த தாயும் கூட 2 வருஷத்துல இறந்துட்டாங்க பணம் இல்லாம நடு ரோட்ல நிக்கிறப்போ ஹாரி பாட்டர் அப்படிங்கிற புத்தகத்தை எந்த ஒரு நிறுவனமும் ஆரம்ப காலத்துல பப்ளிஷ் பண்றதுக்கு முன் வரல கடின முயற்சியில அதே புத்தகத்தால வெற்றி பெற்றவங்க தான் ஜே கே ரவுலிங் அவங்க கிட்ட இருக்கிற நிகர சொத்து மதிப்பு மட்டுமே 1 பில்லியன் டாலரா சாதிக்கிறதுக்கு பாலினம் ஒரு தடை இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க மேரி கோம் அப்படிங்கிறவங்களை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் 2012 ஒலிம்பிக்ஸ்ல 51 கிளை இடப்பிரிவுல குத்துச்சண்டை போட்டியில வெண்கல பதக்கம் பெற்றவங்க தான் மேரி கோம் அவங்க அந்த சாதனை செய்யும் போது அவங்களுக்கு 5 வயசுல 2 பையன் 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க சாதிக்கிறதுக்கு திருமணம் ஒரு தடை இல்லை அப்படின்னு நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க 5வது இடத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களுக்கு 3 வயசு வரைக்கும் பேச்சு வரல 10 வயசு வரைக்கும் படிப்பு வரல தன்னோட மகன் எந்த விதமான தொழிலுக்கு தகுதியானவன்ட்டு ஹேர்மன் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற அவங்களோட அப்பா கேட்டதுக்கு அவங்களோட தலைமை ஆசிரியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எதுலையுமே உருப்பட மாட்டான் அவன் எதுலையுமே சாதிக்கிறதுக்கு லாய்க் இல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க சாதிக்கிறதுக்கு தன்னிடம் உள்ள ஒரு குறை ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காட்டினவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மெர்சி லியோனல் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்பா ஒரு சாதாரண தொழிற்சாலை தொழிலாளி அம்மா சாதாரண துப்புரவு தொழிலாளர் 11 வயசுல ஹார்மோன் சுரப்பி பிரச்சனையால உடல் வளர்ச்சியில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு உலக வரலாற்றிலேயே அதிக சம்பளம் பெற்ற விளையாட்டு வீரர் அப்படிங்கிற பெருமை லியோனல் மெஸ்ஸிக்கு மட்டும்தான் உண்டு கால் பந்தாட்டத்தின் புயல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சாதிக்க உடல் பிரச்சனை ஒரு தடை இல்லை அப்படின்னு லியோனல் மெஸ்ஸி நமக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு எப்பவுமே சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை இல்லை நம்மளோட சாதனை நம்மளோட முயற்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இன்னைக்கு நான் பேசின தலைப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்